அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் மிஸ்ஸஸ் மொஹிதீன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நோன்பு பார்த்து இன்றைக்கி நான் எங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம், பசங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து நான் நண்டு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து பசங்களுக்கு பெருசாக எதுவுமே சமைச்சு கொடுக்கல. சரி ஓகே, எல்லோரும் இங்கே மீன் நண்டுன்னு வாங்க ஆரம்பித்தாங்க. சரி நம்மளும் பசங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு நண்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கினேன். இது என்ன பண்ணியிருக்கேன்னா, கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்முவுக்காக என்ன பண்ணேன்னா, ஏன்னா நண்டு வாங்குறப்ப வந்து 10 பேர் மீன் வாங்கினாங்க, அதனால் அவங்க வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் பிறகிட்டு வந்து அம்முவுக்கு கொடுத்தேன். அம்மு குழந்தை பற்றி இன்னோட 5 நாள் ஆச்சு, எதுவுமே அந்தளவுக்கு நான் வாங்கி கொடுக்கல. அதனால் வந்து சரி, இந்த மாதிரி மீனை பிறக்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம், அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு உடனே கீழே போயிட்டாங்க. பாருங்கள் எப்படி 3 குட்டியும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்காங்க, ரொம்பவும் அம்சமாகவும் இருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, சின்ன பெட்டியில் தான் இருந்துச்சு, அது அம்முக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த பெட்டி பார்த்திங்கன்னா பெரிய பெட்டி, அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த பெட்டி வந்து அவங்க நல்லா படுக்கிறதுக்கும் குட்டிகளோட நல்லா இது பண்ணுறதுக்கும் அம்மா நல்லா டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தெரியல, கொஞ்சம் வேணால் சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னோடய ஒரு இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பேர் வந்து பிரின்சஸ் ஜெஸின்னு நினைக்கிறேன், தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓலை கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசி போடுங்க, அப்போ தான் வந்து வெயில் நேரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கமெண்ட்டை படித்தேன், இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரியே பண்ணுவாங்களோ அதை அப்படியே பழகிருச்சு, அதைத்தான் நான் அப்படியே காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு மணிப்பே 12 ஆயிடுச்சு, இனி நான் சமைச்சு எடுத்து இது பண்ணி கொடுக்குறத டீம் பப்புலேயே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பாலை கொஞ்சம் நேரம் கொடுத்தேன். கொடுத்துட்டு எப்படியும் 2 மணி ஆக சாப்பிட்றதுக்காக தட்டியும் தாங்கும் அப்படின்ட்டு. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சிம்பிளாக நண்டை வந்து பெரட்டின மாதிரின்றல ஒரு கொஞ்சம் சாரோடு வைக்க போகிறேன். எதுக்குன்னா வந்து சகருக்கு வந்து சாறு இருந்தால் கூட போதும், சோறு போட்டு பெரட்டி சாப்பிட்டு வேலையை பார்த்துடலாம். அதுக்காகத்தான் எண்ணெய் காய வச்சு என்ன பண்ணேன், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள் ஓலை நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் எப்போவுமே சொல்கிறதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படின்னா, அரைக்கிறப்ப வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 ஒன்று வச்சு அரைப்பேன். அது கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டாக இருந்தாலும் நான் அதை வச்சு அரைப்பேன். அப்படி அரைக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் மசாலா சேர்க்க போகிறேன், மிளகா பொடி, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். நான் எல்லாத்துக்குமே வந்து மல்லித்தூள், மிளகா பொடி இவ்வளோ தான், மற்றபடி ரொம்பலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே கழுவி காய வச்சுருக்கிறத வந்து திரும்பவும் கழுவி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நண்டை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் நல்லா எண்ணெயிலே வந்து கொஞ்சம் 1 நிமிஷம் வந்து அப்படியே திரட்டி விட்டேன். அப்போ தான் வந்து அந்த மசாலா கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டு நல்லா எசன்ஸ் இறங்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கல் உப்பு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வந்து ரொம்பலாம் ஊற்ற கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சாறு இருந்தால் கூட போதும், பசங்க சாப்பிட்டதோட கொஞ்சம் சாறு. ரொம்ப உரப்பாகவும் நான் வைக்கல, ஏன்னா பசங்க எடுத்து சாப்பிடும், அந்த சாறை ஊற்றி பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் மூடி போட்டேன். அப்புறம் ஒரு மசாலா அரைக்க போகிறேன். என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், மிளகு, 2 பட்டை மிளகாய், இதை அம்மியில் வச்சு தூளாக தண்ணி ஊற்றி அரைக்காமல் வந்து நுணுக்கத்தான் போகிறேன். ஏன்னா அதை வந்து கடைசியாக வந்து பொடி மாதிரி தூவி விடுறதுக்காக தான். எதனால் அப்படின்னா, சீரகம், மிளகு இதை வச்சு மேக்ஸிமம் இங்கே நண்டு கறி, மீன், கறி அப்புறம் ஆட்டுக்கறி, பீஃப் இந்த மாதிரிலாம் சமைச்சாங்கன்னா இந்த பொடி கண்டிப்பாக போடுவாங்க, இது ரொம்ப நல்லது. பார்த்தா நண்டுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போடுவாங்க. இது இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா சளி, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வரும். ஆனால் இது ரொம்ப உரப்பாகலாம் இருக்காது, நம்ம சேர்க்குற அளவு பொறுத்து தான். நான் பசங்களுக்காக கொஞ்சோன்னு தான் இது பண்ணேன். பார்த்தா அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப இந்த பொடியை போட்டினேன். மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறப்ப போடுவாங்க, போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுவாங்க. நான் எனக்கு வந்து சாறு வேணும், அந்த மாதிரி சகருக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணியாகவே நான் இது பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா, சோறு வெந்துருச்சு, அதையும் வடிச்சாச்சு. எங்கள் அம்மா வந்து இப்படி நிற்க வைக்கிறப்ப வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, செம்பு கூட வைப்பாங்க. எனக்கு வந்து இந்த இடிவொருள் கல் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி வச்சாச்சு. சமையல் வேலை ரொம்ப முடிஞ்சிச்சு பாருங்கள், சிம்பிளாக. ஏற்கனவே நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அதோட நண்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் வெயில் பார்த்திங்கன்னா, பயங்கரமான வெயில். நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க, பால் கொடுக்குறப்ப பிள்ளைகளுக்கு பால் டம்ளரில் கொடுக்குறப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா துணிக்காடாக கடந்திருக்கும், அது அப்போ தான் வெயிலில் முடிச்சுட்டு வெயிலேருந்து நான் துணி எடுத்துருந்தேன், அதை பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். இது எதனால் அப்படின்னா, பசங்க வந்து ஒரு சில இல்லை பெட்டு கட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் ஏறி குச்சி விளாடுவாங்க. பட் நம்ம வீட்டில் எதுவுமே கிடையாது. நான் பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாய் எடுத்தாங்கன்னா பாயில் விழுவு எந்திரிச்சா இருந்தாங்கன்னா பாய் சீக்கிரத்தில் பிஞ்சு போயிடும்.
அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டி இருக்கா அவங்க அத்தாவோட துப்பட்டி, இதை விரிச்சு அதில் மேலே துணி துப்பு எல்லாத்தையும் போட்டு அவங்க வீட்டில் ஜாலியாக விளாடுவாங்க. விளாண்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் எதுவும் பெருசாக இது பண்ண மாட்டேன். அப்புறம் சமையல் ரெடி ஆகிடுச்சு, மணி இப்போ 2 மணி ஆயிடுச்சு. பாருங்கள் என் பையன் எப்படிலாம் செட்டப் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனுக்கு நண்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். பசங்களுக்கு சாப்பாடு பையனுக்கு நானே ஊட்டி விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டும் எப்போ போல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தொழுதுட்டு குரோன் ஓத போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த குருவானுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வயசு இருக்கும், 30 வருஷம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நான் பெரிய குருவான் அப்படின்னு எடுத்து இஸ்லாம் குருவானை முடிச்சுட்டு பெரிய குருவான் ஓதுறப்ப வந்து இதைத்தான் நான் ஓதிக்கிட்டு இருந்தேன். ஒரு 15-18 வயசுலலாம் இதான் ஓதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பொண்ணுக்கு வந்து குருவான் கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் ஓதுன குருவானே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டேன். இதை வந்து எங்கள் அத்தா வந்து நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து எங்கள் அத்தா என்ன திரும்ப பார்க்க வர்றப்ப வந்து இந்த குருவான் வேணும் எனக்கு குடும்பம் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். காரணம் என்னென்னா இதில் தமிழாக்கமும் இருக்கும் அரபியும் இருக்கும். அதனால் வந்து கேட்டார் எங்கள் அத்தா நான் வேறு குருவான் கூட வாங்கித்தரேன், இந்த குருவானை கொடுத்துருமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த குருவான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் பெரிய குருவான் எடுத்ததுலேருந்து இந்த குருவான் தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 30 வயசு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா துணியினி மடித்து வச்சிட்டேன். மடித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என் பிள்ளையோட படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 3:00 ஆகிறப்ப இந்த பக்கெட்டை பிடிச்சிட்டு நானும் என் பசங்களும் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்சா வாங்கி எங்கள் மாமியாட்ட கொடுக்க போகிறோம். இந்த நோம்பு நேரத்தில் மட்டும் சம்சா வாங்கி விற்போம், அப்போ மட்டும் கொஞ்சம் நல்லாவே சேல் ஆகும். இந்த நோம்புக்கு மட்டும் என் மாமியார் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்களால ரொம்ப நடக்கலாம் முடியாது, அதனால் அந்த நோம்பு நேரத்தில் நான் போய் சம்சா வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க வந்து எப்போ ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்துல வந்து அவங்க விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சந்து பக்கம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடம் இருந்தாலும் அவங்க வந்து செடி வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னு ஒரு கீரை வளர்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு குட்டி இடத்துல கூட அழகாக வளர்ப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் இந்த சந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 2 சந்து இருக்கும், ஒரு சந்து எங்கிட்ட இங்கிட்ட ஒரு சந்து. இந்த சந்து வர்றப்பெல்லாம் பார்ப்பேன் பாருங்கள், இந்த இடம் வந்து இந்த செடி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு குட்டி இடத்துல வந்து முருங்கை மரம் நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நான் இதை பார்ப்பேன், இந்த மரத்து மரம் வந்து சப்போட்டா மரம், இங்கே இருக்கிறவங்க வந்து இதை பிடுங்குவாங்களா என்னென்னு கூட எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னா அது அப்படியே தொங்கும், ஆனால் பட்டு இங்கிட்ட தொங்குறதுலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காயாக இருக்கும், ஆனால் உள் சைடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் நான் நோம்பு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டுருக்கேன், இன்றைக்கி 10 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் பார்த்த ஒரு காய் அங்கேயே தான் இருக்குது, யாருமே இந்த பிள்ளைங்க ஒரு வேளை வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரியல. அப்புறம் இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இந்த மரம் எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்துக்கு ஒரு 50-60 வயசு கூட இருக்கும் எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த மரத்து ஒரு 10 வருஷமாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா எருகு இன்னும் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சமைக்கிறதுக்கு வெளியில் எருகு வச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு சின்ன இடத்துலையுமே வந்து தோப்பு மாதிரியும் இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இந்த மாதிரி தான் அந்த மாதிரி வீடு வச்சு பின்னாடி தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. சொல்லா பார்ப்போம், அல்லானா எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் சம்சா வாங்குற இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள், அவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து பொறுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதோட வந்துட்டு மாமிகிட்ட சம்சா வாங்கி கொடுத்துட்டு நானே என் பசங்களை வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்தனால என் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.